நாகையில் கடல் உயிரினங்களை பாதுகாக்கும் செயற்கை பவள பாறைகள் அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினத்தில் கஜா புயலின் போது கடலில் இருந்த பவள பாறைகள் கடுமையாக சேதமடைந்தன. ஆனால் மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் இனப்பெருக்க தளமாகவும் பவள பாறைகளே உள்ளன. இதனால் நாகை அருகே நடுக்கடலில் செயற்கை பவள பாறைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பூம்புகாரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கை பவள பாறைகளை நடுக்கடலில் அமைக்கும் பணி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோட்டியா படகு மூலம் கொண்டுவரப்பட்ட முக்கோண மற்றும் உருளை வடிவ செயற்கை பவள பாறைகள் ரோப் கருவி மூலம் கடலில் இறக்கிவிடப்பட்டன. மீன் வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 9 இடங்களில் செயற்கை பவளப்பாறை ஒரு 1530 நம்பர்ஸ் வந்து 9 இடத்துல நம்ம போட போகிறோம். இன்றைக்கி முதல் கட்டமாக இன்றைக்கி தான் நம்ம தொடங்கி வச்சுருக்கோம். இது வந்து சுமார் 9 மீனவ கிராமங்கள் நாகப்பட்டினம், கல்லார், வானவன் மகாதேவி, வெள்ளப்பள்ளம், வேட்டைக்காரன் இருப்பு, விழுந்தமாவடி, திருப்பூண்டி, செருதூர், வேளாங்கண்ணி அண்ட் பொய்யூர் இந்த 9 இடங்களில் வந்து நம்ம போடுறோம். இது சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனிடையே நாகை மாவட்டத்தில் கல்லார், வெள்ளப்பள்ளம், வானவன் மாதேவி, வேட்டைக்காரநெருப்பு, விழுந்தமாவடி, திருப்பூண்டி, செருதூர் உள்ளிட்ட 9 இடங்களில் நடுக்கடலில் செயற்கை பவள பாறைகள் அமைக்கும் பணிகள் வருகின்ற 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.